நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களுடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். விடியலே வா நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நலமுடன் இருந்தால் மட்டுமே வளமுடன் வாழ முடியும். அதற்கு பயன் தரும் வகையில் நம் விடியலே வா நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வருகிறது நலமுடன் வாழ. இன்றைய பகுதியில் ஆசன ஆண்டியப்பர் என்ன யோகாசன பயிற்சிகளை சொல்லித்தரப்போகிறார் என்பதை பார்ப்போம். என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சொல்றர்களே, கலைஞர் டிவியின் நலமுடன் வாழும் என்னும் நிகழ்ச்சியில் யோகாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த நிலையில் இன்றைக்கு முக்கியமான ஒரு ஆசனத்தை நான் உங்களுக்கு கற்றுத்தர இருக்கின்றேன். பத்ம கை தூக்கி கை கோர்த்த கோணாசனம் இந்த ஆசனத்தை செய்ய போகிறார்கள். இடுப்பு பெரிதாகிறவர்களுக்கு இந்த ஆசனம் அந்த இடுப்பை குறைப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் பெண்கள் திருமணமானவர்கள், ஏன் ஆண்கள் திருமணமான கூட இடுப்பு பெரிதாக இருக்கிறது, வயிறும் பெரிதாகி விடுகிறது. பெண்கள் இடுப்பு பெரிதாகவே விடக்கூடாது, அது இது முக்கிய பங்கு வகிக்கின்றது. என் அருமை இந்த சீடர்கள் காரைக்காலிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்கள் டிஆர் இமாக்குலேட் பள்ளியில் இருந்து காரைக்காலிலிருந்து நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் சிவகுமார் என்பவர் பல்கலைக்கழகத்தில் யோகாவில் டிப்ளமா படித்தவர்கள். இவர்களுக்கு அந்த பள்ளியில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் யோகாசனம் கட்டாயப்பாடும். சிவகுமார் அவர்களை என்ன அழகாக பயிற்றுவித்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். என் அருமை சொல்றீர்களே, நீங்கள் அப்படியே கையை மெதுவாக மேலே தூக்கி கோருங்கள். நேராக பார்க்க வேண்டும். கை காதுகளை ஒட்டி இருக்க வேண்டும். நன்றாக உயர்த்தி அப்படியே மெதுவாக வலது பக்கமாக சாயுங்கள். மெதுவாக சாயுங்கள். முடிந்த அளவு சாய்ந்தால் போதுமானது, போதும். அதுக்கு மேல் சாயக்கூடாது, கால் தூக்கும். ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. மெதுவாக நேராக வாருங்கள். ஆரம்ப கட்டத்தில் 20 எண்ணிக்கை நிற்க முடியாவிட்டால் 10 எண்ணிக்கை நீண்டாலே போதுமானது. இடது பக்கமாக இப்பொழுது நீங்கள் மெதுவாக ஓரளவு சாய்ந்தால் போதுமானது. 4 ஆக அதிக தூரம் சாயலாம். அது வரைக்கும் முடிந்த அளவு சாய வேண்டும், போதும். அப்படியே நிறுத்துங்க. 20 எண்ணிக்கை இந்த நிலையில் இருக்க வேண்டும். தலை நேராக பாருங்கள். தலை கீழே பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும். இந்த இடுப்பு பகுதி பிடிப்பதை நாம் இப்பொழுதே பார்க்கலாம். முட்டில் உள்ள நரம்புகள், கால் நரம்புகள், இடுப்பு நரம்புகள், கை நரம்புகள், குறிப்பாக இழுப்பு பெரிதாகிறதை குறைப்பதற்கான அற்புதமான ஆசனம். நேராக நிமிருங்கள். மெதுவாக நேராக நிமிருங்கள். நீண்ட நெடுமூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை வலது பக்கம் சாயுங்கள். முடிந்த அளவு அப்படியே நிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு 20 எண்ணிக்கை கை மேலே போக வேண்டும். நேராக வாருங்கள். நேராக வாருங்கள். ஆசனத்தை நேராக வாருங்கள். போதும். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். கீழே கையை இறக்குங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். பத்மாசனத்தை மாற்றி போடுங்கள். நேராக நிமிர்ந்து கையை மெதுவாக மேலே கொடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்வதை கவனமாக கேட்க வேண்டும். நேராக வாருங்கள், வந்துவிட வேண்டும். நேராக வாருங்கள். ஆசனத்தை நேராக கொண்டு வாருங்கள். நிமிர்ந்திருங்கள். கையை
கீழே போடுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தை இப்பொழுது கையை தரையில் வைத்து கொண்டு வலது பக்கமாக சாய வேண்டும். முடியாதவர்கள், இயலாதவர்கள், பலவீனமானவர்களுக்கு கையை தரையிலே வைத்து கொண்டு ஒரு கையை உயர்த்தி சாய வலது பக்கம் இந்த கையை கிளை வச்சுட்டு இதை எழுத்துட்டு போயிட்டு அப்புறம் இடது பக்கம். ஆரம்ப கட்டத்தில் கை காது கால் பக்கம் கொண்டு போயிடணும். கையை காதை ஒட்டி வச்சுக்கோ, கை காது ஒட்டி. ஆரம்ப கட்டத்தில் இது போன்று பழக வேண்டும். நேராக வாருங்க, கையை கீழே போடுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொண்டு இப்பொழுது இந்த பக்கமாக மறுபக்கமாக சாய வேண்டும். அந்த கையை உயர்த்துங்கள். இந்த இடுப்பு பகுதி, சதைப்பகுதி இழுக்கிறதெல்லாம் இந்த ஆசனம் பண்ணும்போதே நாம் பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்தில் கையை ஊனிக்கொண்டு செய்தால் நன்றாக பலன் கிடைக்கும். ஒரு கையை ஊனாமலேயே செய்யலாம். நேராக வாருங்கள். இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனங்கள். என் அருமை நேயர்களே, இடுப்பு சதையை குறைப்பதற்கு யாரும் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அது மட்டுமல்ல, வயிற்று உறுப்புகளையும் இது இயங்க வைக்கக்கூடியது. இடது பக்கம் வலது பக்கம் சாயும் பொழுது கிட்னி நன்றாக இயங்கும். அந்த இடுப்பிலுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய கிட்னி சரியாக இயங்கும். சிறுவர்களுக்கே இன்னைக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்து விடுகிறது. என்னென்ற காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியது இந்த அற்புதமான பத்ம கைகோர்த்த கோணாசனம். கையை தரையில் வைத்து செய்தால் கூட அந்த பலம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் உண்டானவர்கள், முடியாதவர்கள், இயலாதவர்கள் அத்தனை பேர்களும் இந்த ஆசனத்தை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.